வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். ஜோதிட ரீதியாக சந்திரனையோ சூரியனையோ ராகு மறைக்கும் போதுதான் சூரியன் சந்திர கிரகணங்கள் ஏற்படுது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. பொதுவாக கிரகண தோஷம் கெடுபலன்களை தான் தரும், அதுலயும் சூரிய கிரகண தோஷம் தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துங்க. வரும் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி அதாவது அக்டோபர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 2:28 முதல் மாலை 6:32 வரை துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் நடக்க இருக்குங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். இந்த வருடத்தின் கடைசி சூரிய கிரகணம் இது. தீபாவளிக்கு மறுநாள் சூரிய கிரகணம் வருதுங்க. இந்த நாளில் சித்திரை, சுவாதி, விசாகம், சதயம், திருவாதிரை போன்ற கிரகண தோஷம் உள்ள நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சாந்தி பரிகாரம் செஞ்சுக்கோங்க. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் கிரகணம் முடிவடையுது. எனவே சூரிய அஸ்தமனம் வரை மட்டுமே கிரகணத்தை பார்க்க முடியுங்க. கிரகணம் முடிந்தவுடன் குளித்து விட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடலாம். 2022 கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் 25ஆம் தேதி மதியம் வருதுங்க. அதாவது இந்த ஆண்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் 2:28 தொடங்கி மாலை 6:32 கிரகணம் முடிவடையுது. இதில் 4:30 அளவில் கிரகணம் உச்சத்தில் இருக்குங்க. பொதுவா கிரகண நேரத்தில் கோவில்களில் நடை சாற்றப்படும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 12 நடை சாற்றப்படும் என்று தேவஸ்தான அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. சூரிய கிரகணம் அன்று திருப்பதியில் காலை 8:00 நடை சாற்றப்பட்டு இரவு 7:30 கோவில் நடை திறந்து விடுவாங்க. அதனால இந்த நேரத்தில் பக்தர்கள் யாரும் கோவிலுக்கு செல்ல வேண்டாம். கிரகணம் என்றாலே குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வருவதை தவிர்க்கணுங்க. அப்படி வெளியில் செல்ல வேண்டி இருக்கிறவங்க பகல் 1:00 முன்பாகவே வீட்டிற்கு வந்துவிட்டு இரவு 7:00 மேல் வெளியில போகலாம். கிரகண நேரத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க. தொடர்ந்து நீண்ட நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க பல ஆகாரங்களை எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பழச்சாறாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. கிரகண நேரத்தில் அனைவருமே பயணத்தை தவிர்த்து நாம் இருக்கும் இடத்திலேயே மிக எளிமையாக இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டுங்க. கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா உங்க உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக இருந்தா கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் தூங்குவதில் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. அறிவியல் ரீதியாக கிரகண காலம் ஆகாது என்று சொல்லப்பட்டாலும் வழிபாட்டிற்கு மிக உகந்த காலம் இந்த கிரகண காலம் தாங்க. எந்த வழிபாட்டை இந்த சமயத்தில் நாம் செய்தாலும் அதில் உயர்வான பலன் கிடைக்குங்க. தர்ப்பணம், தானம் போன்றவற்றை இந்த காலத்தில் நீங்க செய்யலாம். பொதுவாகவே கிரகண காலத்தில் தெய்வங்கள் ஆற்றல் இழந்து காணப்படுங்க. அதனால தான் கிரகண காலத்தில் கோவிலில் நடை சாற்றப்படுது. ஆனா உண்மையில் உலகில் தீய சக்திகளை அழிக்க இறைவன் அதீத உச்சநிலையில் இருப்பதை நாம் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் கோவில்களில் கதவுகள் மூடப்படுதுங்க. இதனால தான் கிரகணம் முடிந்த பிறகு அபிஷேகம் செய்து குளிர வைத்து சாந்தி பூஜையும் செய்யறாங்க. கிரகணம் முடிஞ்சு நீங்க குளிக்கும் போது அந்த தண்ணீரில் ஒரு பிடி கல்லுப்பை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் சூரிய ஒளி உங்க மேல பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கி தீய சக்திகள் உங்களை அண்டாமல் பாதுகாக்குங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.